ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிவப்பு மிளகாய் தொக்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிளகாய் நல்லா சிவந்து இருக்கணும் நல்லா பழுத்த மிளகாயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் மிளகாய் இந்த மாதிரி ரெண்டா கீறி அதனோடய எல்லாம் எடுத்துருங்க விதையோடு செஞ்சோம்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த விதைகளையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாக கீறிக்கிங்க நமக்கு அதனோடய தோள்கள் மட்டும்தான் தேவை மிளகாய் தோலை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கினிங்கன்னா அதனோட நெடி அதிகமாக அடிக்காது நல்லா வதக்கிக்கங்க ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின மிளகாயி ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு புளியெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க ஒரு கால் லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் சூடுலாம் கையில் பட்டுக்கும் சிம்மில் வச்சு மெதுவாக போட்டு போடுங்க நல்லா வதக்கி விடுங்க சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெள்ளை துண்டையை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை துண்டு நம்ம கரெக்டாக ஆவரேஜாக சொல்ல முடியாது நம்ம டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் போடணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெள்ளை துண்டுங்களை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அதையாக கிளறி விடுங்க வானொலியெலாம் ஒட்டாத பதத்துக்கு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளுடைய தொக்கு அதாவது மிளகாய் தொக்கு ரெடியாகிடும் நல்ல பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சிம்பிளான சிவப்பு மிளகாய் தொக்கு நல்லா இப்போ ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்